அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டேக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். 100 days ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச். ஸோ டேட் வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எவ்வளோ கொஷின் இருக்கும், என்றைக்கு ஸ்டடி பிளான் அப்டேட் பண்ணுவோம், அதே போல் ஸ்டடி பிளானில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம், வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ், ஸோ கம்ப்ளீட் சிலபஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஏன்னா ஆல்ரெடி நான் தமிழுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன், அதனால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், உங்களுக்கு மார்க், ரேங்க், ஸ்டடி பிடிஎஃப் இது எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு சப்போர்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதே போல் என்னிலேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இப்போவே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 25ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 999, ஏன்னா முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே ஆஃபர் இருக்கும். ஸோ 1499 அப்படின்றது உங்களுக்கு இப்போவே ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு 999 அப்படின்ற ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரலையும், ஏன்னா 18ஆம் தேதியே நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதே போல் 25ஆம் தேதியிலையுமே டைம் இருக்குது, சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் இருக்கும். ஸோ அது வரலையும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 999 தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரலையும் பேச்சில் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 999 ஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இதே தான், இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ என்ன டார்கெட் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸ்டடி பிளான் என்றைக்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 13ஆம் தேதி உங்களுக்கு 16ஆம் தேதி ஸ்டடி பிளான் வந்து அப்டேட் பண்ணுவோம். என்னிலேருந்து படிக்கிறதுக்கான உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பிளான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி நான் அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா. அடுத்த 2 டேஸில் உங்களுக்கு பிளான் பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பிளான் பிடிஎஃப் வந்து 16ஆம் தேதி அப்டேட் பண்ணிடுவோம். அடுத்த 2 டேஸில் அப்டேட் பண்ணிடுறேன். முடிஞ்சாலும் 15ஆம் தேதி கூட நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே தான் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ நான் பிளான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மொத்தமாக எத்தனை டார்கெட் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டார்கெட் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய டைமில் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அதனால் கரெக்டாக 25 டார்கெட் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இருக்கக்கூடிய 100 நாட்களில் 4 நாளைக்கு ஒரு டார்கெட் அப்படின்னாலும் 25 டார்கெட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25 உங்களுக்கு டெஸ்ட் வந்து 22 தேர்வுகள் இருக்க போகுது. அதே போல் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து 3 டெஸ்ட் இருக்க போகுது, சரிங்களா. டோட்டலாக 25 டெஸ்ட் இருக்க போகுது. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 200 கொஷின்ஸ் இருக்க போகுது, சரிங்களா. ஸோ 200 கொஷின் உங்களுக்கு தமிழ் தனி டெஸ்ட்டாகவும் அதே போல் ஜிஎஸ் தனி டெஸ்ட்டாகவும் நான் கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் எழுத போகிறீங்க, எந்த விதமான டெஸ்ட்டை பற்றி எழுதுனாலும் உங்களுக்கு டோட்டலாக 25 டெஸ்ட் அப்படின்றது 50 தேர்வுகளாக உங்களுக்கு இருக்க போகுது, சரிங்களா. ஸோ தேர்வுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு எழுதுற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம். 25 தேர்வுகள் அப்படின்றது உங்களுக்கு பிளானில் இருக்க போது நான் உங்களுக்கு டெஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 50 தேர்வுகள் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அதே போல் படிக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டடி பிளானை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெவல் 60 நாள் அப்புறம், சரிங்களா, இந்த 60 நாளில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது 170 அப்படின்ற டார்கெட் நமக்கு இருக்கும்போது 150 டார்கெட்டை இங்கேயே முடிக்க போகிறோம், சரிங்களா. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகள், தமிழில் முக்கியமான பகுதி, மேக்ஸில் எல்லாமே, சரிங்களா, மேக்ஸில் எல்லாமே தான் நம்ம படிக்க போகிறோம். அதே போல் ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த டாபிக், சரியா. ஸோ இதெல்லாமே நம்ம முக்கியமான பகுதிக்குள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 20 அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, சயின்ஸில் என்ன முக்கியமாக படிக்கணும், அதே போல் எக்கனாமிக்ஸில் என்ன முக்கியமான தகவல்கள் கேட்பாங்க, கேட்க போகிறாங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி அடுத்த 20 நாள். அப்புறம் கடைசி 20 நாள் வந்து கம்ப்ளீட் ரிவிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 100 நாளை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ உங்களுடைய ஸ்டடி பிளான் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய பிளானும் உங்களுக்கு இந்த மாதிரி, அந்த 25 தேர்வுக்கான பிளானும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டார்கெட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு தமிழ் மேக்ஸில் 125 கொஷின்ஸ் இருக்கிறதுல நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம், தமிழில் 100 கொஷின், மேக்ஸில் 25 கொஷின் அப்படின்னா 125ல் நம்ம 115 வந்து டார்கெட் பண்ண போகிறோம், சரிங்களா. 125 கொஷினுக்கும் நம்ம படிச்சுட்டு 115வது நம்ம சரியாக ஆன்சர் பண்ணணும், சரியா. ஒரு 10 கொஷின் நம்ம அங்கேயும் விட்டுட்டாலும், மேக்ஸில் ஒரு 3 கொஷின் விட்டுறீங்க, தமிழில் ஒரு 7 கொஷின் விட்டுறீங்க அப்படின்னாலும், விட்டுறீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கே ஒரு 4 கொஷின் தப்பாகும், உங்களுக்கு தெரியாத ஒரு 6 கேள்வி இருக்கும். ஸோ டோட்டலாக சேர்த்து தான் 10 கொஷின் சொல்கிறேன். ஸோ 10 கொஷினாக 115க்கு நீங்கள் ஃபைனலில் 115 சரியாகும், சரியா. அதே போல் ஜிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் எல்லாமே நம்ம படிச்சுட்டு, இம்பார்ட்டன்ட் எல்லாமே படிச்சுட்டு 75 வினாக்களுக்கு 55 நம்ம ட்ரை பண்ண போகிறோம், 55 எய்ம் பண்ண போகிறோம். ஸோ 170 நம்ம எய்மாக இருக்கும். ஒரு வேளை அப்படி இப்படின்னு நீங்கள் தப்பு பண்ணால் கூட 165க்கு நீங்கள் குறையாமல் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம்,
சேஃப் ஜோன்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மதிப்பெண்ணை நம்ம எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னாலும், மெயின்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னாலும், இது மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ 170 தான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம், அப்படி தான் பிளானும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ 6-12 வரலையும் தமிழ், மேக்ஸ் ஃபுல்லாக, அதே போல் ஜிஎஸ்டில் நான் இப்போ சொன்னது தான், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அதே போல் இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்லாமே படிக்க போகிறோம். யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, INM, பாலிட்டி, யூனிட் 9 ஜிஎஸ்டில் ப்ரீவியஸ் இயர் குவஷன் பேப்பர் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சிஏ இதெல்லாம் இம்பார்ட்டன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸில் இம்பார்ட்டன் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுலாமே பார்த்துட்டு அதுதான் டெஸ்ட் நம்ம போட போகிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ரிவிஷன் பண்ணணும். நமக்கு இருக்கிறது 6 டைம் இல்லை, நமக்கு இருக்கிறது 3 டைம். ஸோ எல்லாமே படிக்கிறத கட் ஆஃபுக்கு எப்படி போகலாம், ஏன்னா இந்த மார்க் நமக்கு எடுக்க போகிறதில்ல. ஸோ முடிஞ்ச வழி கட் ஆஃப்க்குள்ள வரதுக்கு இதெல்லாம் முன்னாடி படித்து வச்சிடலாம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு பிளான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ ரிவைஸ்டு பிளான் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வழியும் நீங்கள் ப்ராப்பராக படிக்கிறதுக்கு டைம் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரேன், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்க முடியும், ரேங்க் மார்க் எப்போ வேணாலையும் அதாவது நீங்கள் பார்த்துக்க முடியும். நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் தான் நான் உங்களுக்கு டெஸ்ட் இது எல்லாமே அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நைட்டு 11 எழுதுனா கூட டெஸ்ட்டுக்கான மார்க் ரேங்க்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எதுக்குமே நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஸ்டடி PDF நான் உங்களுக்கு ஆப்பில் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் PDFs ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஆப்பில் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலே படிச்சலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். எதுவும் உங்களுக்கு ரிமூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கான வேலிட்டி 1 இருக்கும் போது, நமக்கு எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ப்ரிலிம்ஸ் வந்து 3 டைம், சரிங்களா? 100 நமக்கு டைம் இருக்கும் போது, ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் வேலிட்டி நான் உங்களுக்கு 1 கொடுத்துருக்க போகிறேன். டெஸ்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் டார்கெட் 25 டார்கெட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் 4 நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. மேக்ஸிமம் அவருடைய எய்ம் வந்து 165 170, சரிங்களா? 200 குவஷனுக்கு இதுதான் நம்ம எய்ம் பண்ண போகிறோம். 22 டார்கெட் சொன்னோம் இல்லையா, சிலபஸ் எல்லாமே நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 88 முடிச்சிட போகிறோம். அதே போல் ஃபைனல் ரிவிஷன், அந்த 3 ஃபுல் மாடல் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து 12 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரலையும் 75 நம்ம முடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ண போகிறோம். நீங்களும் அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கிடைக்கும், சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஜிபே நம்பருக்கு 999 அப்படின்ற பேமெண்ட் பண்ணிவிட்டு, அவ்வை டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற நேமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடியே நம்ம இலக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து விஜயன் சார் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பார். ஸோ அது வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்ச் தனியாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க TNPSC Group 2 Group 3 அவ்வை டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற நேமில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. 999-43-591-81, சரிங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது, பேமெண்ட் ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா போதுமானது, சரிங்களா? இல்லை டேரெக்டாக அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போயிட்டு நீங்கள் அவ்வை டெஸ்ட் பேட்ச் இருக்கும் TNPSC Group 2 Group 3 100 டேஸ் பிளானில், அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வரையும் உங்கள்கிட்ட படிக்கிறதுக்கான புத்தகங்கள் இல்லை, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணுன்றவங்க புக்ஸ் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. செட்டாக புக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய Group 2 Group 3 ப்ரிலிம்ஸ் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். இது ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் தான், சரிங்களா? ஏன்னா அந்த சிலபஸை முதல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த பிளான் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 16 நான் அப்டேட் பண்ணுறேன். என்னிலேருந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது ஸ்டடி பிளான் என்றைக்கு அப்படின்போ 18, சரிங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 25 ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் தமிழுக்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேட்சும் தமிழுக்கு மட்டும் வீடியோ கிளாஸஸ் வேணுன்றோம். அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்குவோம், சரியா? ஸோ இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும். அதே போல் இதே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஜிபே நம்பர் இதே தான். ஸோ 999-43-591-81 இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 10 சாயந்தரம் 6 இந்த டைமிங்குள்ளே சப்போர்ட் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சுக்கோங்க, சரிங்களா? டெலகிராம்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். டெலகிராமில் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப் லைவ் அப்டேட் இது எல்லாமே டெலகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? நன்றியுடன். அதிகமான குழுவும் கற்றலை தரும் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.